ஹலோ, இன்றைக்கி ரோஸ் ஸ்வீட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். 1 கப் பால், மைதா 1 கப், சர்க்கரை 1/2 கப், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், இதுக்கு ரோஸ் எசன்ஸ், கலர் ரெட் கலர், எல்லோ கலர், 1 முட்டை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் காயட்டும், முட்டை கொஞ்சம் அடிச்சு வச்சுக்கோங்க. பாலில் சர்க்கரை போட்டுக்கலாம். இதில் வெண்ணெயும் போட்டுக்கலாம். இதில் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பு பேக்கிங் பவுடரும் போட்டுக்கலாம். முட்டை போட்டுக்கலாம். இப்போ இதில் மைதா போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. அடிப்பிடிக்காதபடி இப்படி ஒட்டாமல் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நான் 2 பங்காக பிரிச்சிட்டேன். இப்போ வந்து எல்லோ கலரில் 1/2 சொட்டு பால் ஊற்றிருக்கேன். அதே போல் 2 ரெட்லேயும் வந்து பால் ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம 2 டோவும் வந்து கலர் போட்டுக்கலாம். இப்போ 2 மாவுக்கும் வந்து நம்ம கலர் போட்டுட்டோம். இது ஆரஞ்சு ரெட், இது எல்லோ. இப்போ இது சப்பாத்தி போல் நம்ம தேய்ச்சிக்கலாம். இது போல் நம்ம தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி போல். கீழே வந்து கொஞ்சம் மைதா போட்டுக்கோங்க. போட்டு சப்பாத்தி போல் நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் வந்து நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இது போல் வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். அதே போல் ரெட் கலரும் வந்து நம்ம இது போல் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மைதா போட்டுக்கோங்க, இல்லைனா ஒட்டும். இப்போ இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 1 ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது இதை வந்து நம்ம மேலே வச்சிடலாம்.
இதில் ஒரு கொஞ்சம் அழுத்திக்கோங்க. இப்போ நாலா சைடும் வந்து கட் பண்ணிக்கோங்க. அழுத்தினதில் கட் பண்ணக்கூடாது. இது போல் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இதழ் வந்து மடிக்கலாம். இந்த பக்கம் இதை மடிச்சிருங்க. இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒரு ரெட்டை வந்து ஒரு போலன் மாதிரி வச்சிடலாம். அதே போல் இந்த மடிப்பும் வந்து அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே போல் வந்து நாலா சைடும் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இதழையும் வந்து இதோட ஒட்டிக்கோங்க. இது நல்லா டோ வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால அது ஒட்டிக்கும். இது போல் எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு விதமாக கூட பண்ணலாம். இது மாதிரி வந்து நான் ரெண்டு கலரும் கலந்து டோ வந்து திரட்டி சப்பாத்தி போல் வந்து திரட்டி இப்போ இது போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு ரவுண்டு மேலே இது மாதிரி வச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி தடவிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து இது மேலே வச்சிடலாம். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் தண்ணி தடவிக்கோங்க. இப்போ இது மேலே வச்சிடலாம். இது போல் வந்து அடுக்கிடலாம். இப்போ வந்து இதை நம்ம உருட்டிக்கலாம். இது போல் நம்ம கீழேருந்து இது மாதிரி வந்து அப்படியே உருட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அது ஒட்டணும். இப்போ வந்து நடுவில் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இது போல் வந்து ரெண்டாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் இது மாதிரி விரித்து விட்டுடலாம். இது ஒரு விதமான வந்து மெத்தடு. நம்ம எப்படினாலும் பண்ணிக்கலாம். அது ஃப்ளார் வர மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டோன்னா அது வந்து அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது போல் கொஞ்சம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகுது. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாகக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சில ஃப்ளவர்ஸ் வந்து உள்ளே போட்டுட்டேன். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில், லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளெல்லாம் வேகாத அப்புறம் வேகட்டும். இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஒரு பேப்பர் டவலில்